வணக்கம், வெல்கம் டு டீ கிளாஸ். நான் உங்கள் பத்மாவதி. நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த டீ கிளாஸ் சேனல்ல சிபில் ஸ்கோர் எப்படி செக் பண்ணலாம், அது இல்லாமல் பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சேலரி மினிமம் வேணும், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புளுக்கு எப்படி பர்சனல் லோன் கொடுப்பாங்க, இப்படி பல்வேறு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் டீ கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க பொதுமணிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம், கோல்டு என்எஸ்டி ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நேற்றுக்கு முந்தானேத்தி நியூஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வரதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் வரும், அப்படி வந்தால் நாம் எப்படியெல்லாம் வந்து இதுக்கு முன்னேற்பாடாக ப்ரிப்பேர் ஆக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2016 கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டிமானடைசேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். அதில் வந்து நமக்கு திடீர்னு வந்து நோட்ஸ் செல்லுபடி ஆகாது, 1500 நோட்ஸ் பழசு செல்லுபடி ஆகாதுன்னு சொன்ன உடனே இமீடியட்டாக வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்ட்ரக்காக இருந்தோம். அண்ட் நிறையா பேர் வந்து இமீடியட்டாக அந்த ஏடிஎம்ஸில் டெபாசிட் பண்ணுறது, ப்ளஸ் ரொம்ப எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டலைசேஷன், திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணங்கள், இது நிறையா வந்து நம்ம கஷ்டப்பட்டோம். பட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இதோட தொடர்ச்சியாக தொடர்ந்து அடுத்தது அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இப்போ இன்னொரு புது ஸ்கீம் லான்ச் பண்ணலாமாங்கிற பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த கோல்டு எம்னஸ்டி ஸ்கீம், தங்க பொது மன்னிப்பு திட்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த திட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி நபர் இவ்வளவு தான் தங்கம் வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு அப்பர் லிமிட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதை கேள்விப்பட்டவொடனே எல்லாருக்குமே வந்து ஷாக் இருக்கும். ஸோ நான் இவ்வளோ தான் வச்சுக்கலாமா அப்படின்னா, எஸ் நீங்கள் இவ்வளோ தான் தங்கம் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அப்பர் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது என்னவா இருக்கும் இந்த அப்பர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொருளாதார நிபுணர்கள் அதை வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த டிஸ்கஷன்ஸ் படி ஒரு மேரீட் ஆன ஒரு பெண், அதாவது திருமணம் ஆன ஒரு பெண், ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் எப்படின்னா, பெண்களும் சரி, பெண்கள் பெற்ற அப்பா அம்மாக்களும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா நடுத்தர மக்கள், லோயர் மிடில் கிளாஸ் மக்களாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம கோல்டு வைக்கலாம். ஏன்னா கோல்டுக்கு தான் நம்ம கோல்டு லோன் கிடைக்கும், நம்ம அதை ஈஸியாக கேஷ் பண்ண முடியும், ஒரு அடகு கடையில் வைக்க முடியும், ஃபினான்ஸ் கம்பெனியில் வைக்க முடியும்னு சொல்லி நிறைய நகைகள் அப்படி வாங்குற ஒரு பழக்கம் இருக்கும். அண்ட் குறிப்பாக பெண் குழந்தைங்களை பெற்றவங்க பாரம்பரியமாகவே வந்து பெண்களுக்கு நகை போடணுங்கிற ஒரு ஒரு சொசைட்டி, ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே ஒரு மேரிட் விமன், திருமணமான ஒரு பெண், 500 கிராம் வரை நகை ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கு எந்த ஒரு கணக்கும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அன்மேரிட் விமன், திருமணம் ஆகாத ஒரு பெண், 250 கிராம்ஸ், தட் இஸ் 250 கிராம் வரைக்கும் நகை ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு ஆணுக்கு வந்து 100 கிராம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்படி ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்து பேசிக்கிறாங்க. அண்ட் இது கொண்டு வந்தால் இதை வந்து இந்த ஸ்கீம் வரும். ஸோ இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ்க்கு கணக்கு காட்டணும். ஸோ உங்களுக்கு 500 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு, இப்போ எப்படி வந்து செக்ஷன் 80 சிசிலாம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் 1,50,000 ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கணக்கு காட்டலாங்கிற மாதிரி 500 வரைக்கும் நீங்கள் கணக்கு காட்ட வேண்டாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்டணும். அண்ட் அதுக்கு மேலே உள்ள தங்கத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். அந்த டேக்ஸ் வந்து 30%-33% வரைக்கும் போகலாம் அப்படி. இது எல்லாமே வந்து இன்னும் கொண்டு வரப்படலை, பட் இது மாதிரி நடக்கலாம்ங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்படி கொண்டு வந்தால் நம்ம இன்கம் டேக்ஸில் வந்து இது எல்லாமே கணக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக வந்து தங்கத்தை கருப்பு பணம் வச்சுருக்கவங்க, தங்கமாக பதுக்கி வச்சுருக்கவங்க அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது மூலமாக வரக்கூடிய அமௌண்ட்டை கரீப் யோஜனா, பிரதான் மந்திரி கரீப் யோஜனான்னு சொல்லி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ஸும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதனால் நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸ்க்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கிற தங்கத்துக்கு வந்து நாம் எந்த ஒரு ரிசிப்டும் காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் முன்னோர்கள் கிட்டேந்து வந்தது, ப்ளஸ் நம்மளோட இப்போ என் மேரேஜ் ஆச்சுன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு நகை கொடுத்துருப்பாங்க, அந்த நகைக்கு நான் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்க நகை எல்லாத்துக்குமே நாம் ரிசிப்ட் ப்ராப்பராக வச்சுக்கணும்.
ஸோ ரெசிப்ட் ப்ராப்பராக வச்சுருந்தா என்ன பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வராது. ரசீது இல்லாத நகைக்கு அண்ட் ரெசிப்ட் இல்லாத இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்க தங்க நகைக்கு வந்து ரெசிப்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய கோல்ட் எல்லாத்துக்கும் அதோட ரெசிப்ட்ஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த இஷ்யூஸும் வராது. அண்டு இப்போ தனி நபர் அவங்களோட பிளாக் மணியை வந்து கோல்டாக பதுக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. கண்டிப்பாக வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் நம்ம அம்மா காலத்தில் வாங்கின நகைக்கு, பாட்டி காலத்தில் வாங்கின நகைக்கு, அதுக்கு வந்து ஒரு சர்டைன் லிமிட் கவர்மெண்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்மகிட்ட பில் கேட்டால் நம்மளால் அதை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்து அதை வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பதட்டத்தையும், மிடில் கிளாஸ் வந்து கோல்டாக சேர்த்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆகுமோ, ஏதாவது பிரச்சனை வருமோ, இல்லை அதுக்கு வரி கட்டுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஒரு டென்ஷனும் மக்களோட மத்தியில் நிறையா நிலவி வருது. இந்த ஸ்கீம் கொண்டு வரதை பற்றி இன்னும் ஆலோசனையில் தான் பேச்சுவார்த்தையில் மட்டுமே இருக்குது. இன்னும் கொண்டு வரல, கொண்டு வருவாங்கங்கிறத எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்கீம் வந்தால் என்ன மாதிரியான ரிஸ்க் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அல்லது இந்த ஸ்கீம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதை வந்து இப்படி மாற்றி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டி கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்